இன்னிக்கான வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பேச போகிறோம் சாக்லேட்டை சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது சாக்லேட்டை பிடிக்காதவங்க கூட அதை ஒரு தடவாவது டேஸ்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஒரு ரூபாய் ரெண்டு இருந்து பத்தாயிரம் இருபதாயிரம் வரைக்குமே சாக்லேட்டோட விலை இருக்கு இதனால சாக்லேட் அப்படிங்கிறது உலக ஃபுல்லாவே ஃபேமஸா இருக்கிற ஒண்ணு எல்லா நல்ல விஷயத்துக்குமே யூஸ் பண்ற இந்த சாக்லேட் எப்படி உருவானுச்சு இதோட ஹிஸ்டரி தான் என்ன அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாமலே இருக்கு ஸோ இந்த வீடியோவில் சாக்லேட் எப்படி உருவானுச்சு இதோட ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத ஃபுல்லா பாக்கலாம் நம்ம இப்ப சாப்பிட்ற சாக்லேட் கடிக்கிற மாதிரி கட்டியாக இருக்கும் ஆனா இந்த சாக்லேட்டை முன்னாடி எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கடிக்கிற மாதிரி இல்லாம குடிக்கிற பானமாக தான் இது இருந்திருக்கு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மத்திய அமெரிக்காவில இப்ப இருக்கிற மெக்சிகோ அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சாக்லேட் உருவானுச்சு முதல்ல மாயன் மக்கள் இதை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா கொக்கோ இருந்து எடுக்கப்படுற அந்த கொட்டைகளை நல்லா அரைச்சு பவுடர் ஆக்கி தண்ணி ஊத்தி ஒரு கசப்பான கச்சாய தான் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க இதே முறையதான் மக்களும் பின்பற்றிட்டு இருந்திருக்காங்க மாயன் மக்களும் மக்களும் இந்த சாக்லேட்டை ஒரு மந்திர பொருளாகவும் ஒரு கடவுளாகவும் பாக்க ஆரம்பிச்சாங்க இதனாலேயே இந்த சாக்லேட்டை குழந்தை பிறப்பு கல்யாணம் இறப்பு இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இருந்தாலுமே இதோட சுவை கசப்பா இருக்கிறதுனால இது கூடவே தேன் மிளகாய் மிளகு இதெல்லாமே குடிச்சு இந்த பண்ட மாற்று முறையும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் ஆஸ்டேக் மக்களை பாக்குறதுக்காக ஸ்பெயின்ல இருந்து ஹெர்லாண்டோ அப்படிங்கிற ஒருத்தர் பாக்க வராஸ்டேக் மக்கள் அர்னாண்டோ கிட்ட இந்த சாக்லேட்டை கொடுக்குறாங்க அவரும் அந்த சாக்லேட்டை குடிச்சு பார்த்துட்டு இதோட சுவை கசப்பா இருக்கிறதுனால இது பண்ணியோட பானம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு திரும்பியும் ஹெர்னாண்டோ அந்த சாக்லேட்டை வாங்கிக்கிட்டு ஸ்பெயினுக்கு கிளம்புறாரு ஹெர்னாண்டோக்கு இந்த சுவை கொஞ்சம் கூட பிடிக்காதனால இது கூடவே தேன் சர்க்கரையெல்லாம் சேர்த்து குடிச்சு பாக்குறாங்க இதுக்கப்புறமா இந்த சாக்லேட்டோட சுவை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால சாக்லேட் இன்னுமுமே ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது இதுக்கப்புறமா தான் பதினேழாம் நூற்றாண்டுக்கு இறுதியில தான் நீராவி இயந்திரம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஐரோப்பா ஃபுல்லாவுமே சாக்லேட்டோட பெருமை பரவ ஆரம்பிக்குது டச்சு நாட்டில் இருக்கிற ஒருத்தர் சாக்லேட்டோட கசப்பை பாதியாக குறைச்சி அதில் வெண்ணையும் சேர்த்து சாக்லேட்டை வேற பரிமாணத்துக்கு கொண்டு வந்தாரு அந்த சாக்லேட்டுக்கு டச்சு கோகோ அப்படின்னு பேர் வச்சிருந்துருக்காங்க இருக்கிற இருபத்தி மூணு வயசான பிரான்ஸ் லூயி கைலர் அப்படிங்கிற ஒருத்தர் முதன் முதலா சாக்லேட்ட ஒரு அச்சுல ஊத்தி அதை திட வடிவுல கொண்டு வராரு இவரு தயாரிச்ச இந்த சாக்லேட் இத்தாலி ஃபுல்லாவுமே பரவ ஆரம்பிக்குது இதுக்கப்புறமா நாம இப்ப சாப்பிட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இங்கிலாந்துல இருக்கிற ஜோசப் அப்படிங்கறவரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு அப்போ இப்ப வரைக்குமே சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிற கேட்பரி அப்படிங்கிற ஒரு சாக்லேட்டை தயாரிக்கிறாரு நான் இப்ப சொன்ன எல்லா சாக்லேட்டுமே டார்க் சாக்லேட் தான் இதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒயிட் கலர்ல இருக்கிற மில்க் சாக்லேட்டை கண்டுபிடிக்கிறாங்க இந்த மில்க் சாக்லேட்டுமே உலக ஃபுல்லாமே ஃபேமஸ் ஆகுது நம்ம சாப்பிடற சாக்லேட் ஈஸியா ஒண்ணு கிடைச்சது கிடையாது பல பேரோட முயற்சிக்கு பின்னாடி தான் நம்ம இப்ப சாப்பிட்டு இருக்கிற சாக்லேட்டே உருவானுச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க